அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய ராசி கும்பராசியாகும். பொதுவாக யாராக இருந்தாலும் சனி பகவானுடைய பெயர்ச்சி என்றாலே ஒருவித பயமும் ஒருவித படபடப்பும் ஏற்பட்டுவிடும். சனி பகவான் பெயர்ச்சியாகிறாரே, என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார், லாபமா நஷ்டமா என்று ஒருவித தவிப்பு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் தான் மட்டும் தனியாக இருந்தால் அதனால் நன்மை தீமை இந்த இரண்டையும் செய்ய முடியாது. ஆனால் சனி பகவான் அடுத்து பெயர்ச்சியாகும் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அது சனி பகவானுக்கு நட்பாகவோ அல்லது எதிரியாகவோ இருக்கும் பட்சத்தில் அதன் பலன்களை நாம் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும். சனி பகவான் தனக்கு ஆகாத கிரகத்துடன் சேர்ந்தால் என்ன மாதிரியான கெடுபலன்களை செய்வார் என்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பதிவை போட்டுள்ளோம். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளோம், நீங்கள் அங்கே சென்று பார்க்கலாம். அதே போல சனி பகவானுக்கு நட்பு கிரகங்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார் என்று மேசராசி முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் தினமொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய ராசி கும்பராசியாகும். கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். கும்பராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது கும்பராசியாகும். கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது விரயச்சனி முடிந்து ஜென்மத்தில் சனி பகவான் வரப்போகிறாரே, இன்னும் என்னெல்லாம் கெடுபலன்களை செய்வார் என்ற ஒரு பயம் இருக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் பிறப்பு காலக ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம ராசியில் சனி பகவானுக்கு நட்பு கிரகங்கள் மற்றும் சமமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அதனுடன் சனி பகவான் சேரும் பொழுது நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துவார். சனி பகவானுடைய நட்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சமகிரகம் என்று சொல்லக்கூடியது குரு பகவான். இந்த 4 கிரகங்கள் இருந்தாலும் சரி அல்லது 4இல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் சரி நிச்சயம் நல்ல உயர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்த செய்வார் என்றே குறிப்பிடலாம். உதாரணத்திற்கு உங்களது கும்பராசியில் பிறப்பு காலக ஜாதகத்தில் சுக்கிர பகவான் இருந்து சனி பகவான் 17-1-2023 அன்று பெயர்ச்சியாகும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார் என்று பார்க்கலாம். உங்களது ஜென்மராசியில் பிறப்பு காலக ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்து அதன் மேல் சனி பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது இதுவரை திருமணத்திற்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் திருமணம் அமையவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்திலும் தவிப்பிலும் இருந்த சில கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் என்ற கலத்தரக்காரகனுடன் சனி பகவான் சேரும் பொழுது விரைவில் திருமணம் என்ற சுபகாரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே போல ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகள், வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், சிலருக்கு நீண்ட காலமாக இடம் சார்ந்த இவற்றில் இருந்த வில்லங்கங்கள், தேவையற்ற மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் நீங்கி உயர்வுகளை ஏற்படுத்துவார். அதே போல தங்கம், வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். இதயம் சம்பந்தப்பட்ட நோயினால் நெடுகாலமாக பாதிக்கப்பட்டிருந்த சில கும்பராசிக்காரர்களுக்கு இதயத்தினுடைய செயல்பாடுகள் இனி நன்றாக இருக்கும். அதே போல பணம் சார்ந்தவற்றில் விரயச்சனியினால் நல்ல உயர்வில் இருந்தவர்கள் கூட பல தடுமாற்றத்தை சந்தித்திருக்கலாம். அதுபோன்ற தேவையற்ற பணப்பிரச்சனைகளால் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அது சார்ந்த தொந்தரவுகள் நீங்கி பண உயர்வுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். தனியார் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு இதுவரை இருந்த மனம் சார்ந்த சிரமங்கள், மூன்றாவது நபருடைய குறுக்கீடுகளால் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையினால் நிவர்த்தியாகி பொருளாதாரத்தில் சீரான வளர்ச்சிகளும் தேவையற்ற கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல பாக்கியதைகளும் ஏற்படும். அதே போல சினிமா சம்பந்தப்பட்ட துறைகளில் நடனம், நாட்டியம், பாடல் இது போன்ற துறைகளில் முயற்சி செய்கின்றவர்களுக்கு சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகளும் அனுகூலமான உயர்வுகளும் கிட்டக்கூடிய வாய்ப்புகளை சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுத்தும். அதே போல கும்பராசிக்காரருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை சனி சுக்கிரன் சேர்க்கையின் போது காதல் திருமணத்தில் அமையக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியை ஏற்படுத்துவார். காதல் வெற்றியடையக்கூடிய பாக்கியதைகள் நிச்சயம் ஏற்படும். அதனால் ஜென்மத்தில் சனி வருகிறாரே என்று பொதுவாக பயப்பட தேவையில்லை. அங்கே சுக்கிரன் இருக்கின்றவர்கள் நிச்சயம் உயர்வுகளை பெறுவீர்கள். அதே போல உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் கும்பராசியில் புதன் இருந்து அதன் மேல் சனி பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது தாய்வழி சொந்தங்களுடன் இருந்து வந்த உறவுகள் பலப்படும். தாய்வழி சொந்தங்களில் இருந்த சில மனஸ்தாபங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் ஏற்படும். தாய்வழி சொத்துக்களில் ஆதாயமும் அனுகூலமும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், கல்வி கேள்விகளில் மந்தத்தன்மையுடன் செயல்பட்ட கும்பராசிக்கார குழந்தைகள், மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல தேர்ச்சிகளையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆடிட்டர், வங்கி சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்கள், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்களில் உள்ளவர்கள், தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்கள் நல்ல ஏற்றத்தையும் உயர்வுகளையும் பெறுவீர்கள். ஃபைனான்ஸ், ஏஜென்சி, வட்டிக்கு பணம் கொடுத்தல் இது போன்ற தொழில் செய்கின்றவர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் உயர்வுகளையும் ஏற்படுத்துவார். கூட்டுத் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் உயர்வுகளும் உங்களுக்கு சனி புதன் சேர்க்கையினால் ஏற்படும். அதேபோல புதன் என்றாலே காதல் கிரகமாகும். நெடுநாளாக காதல் செய்து கொண்டிருக்கின்ற சில கும்பராசிக்காரர்களுக்கு காதல் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் அந்த காதல் திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய யோக பலன்களையும் சனி புதன் சேர்க்கைகள் ஏற்படுத்தும். அதே போல் நரம்பு சார்ந்த தொந்தரவுகளால் நெடுநாளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியங்கள் ஏற்படும். குறிப்பாக கீழ்வாதம், முடக்குவாதம் என்று சொல்லக்கூடிய தொந்தரவுகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து தீர்வுகள் கிட்டக்கூடிய யோக பலன்கள் ஏற்படும். உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலப்படக்கூடிய யோகங்கள் ஏற்படும். அதே போல் சனி பகவானுடைய நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடியது ராகு பகவானாகும். உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் கும்பராசியில் இருக்க பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவானுடன் சேர்க்கையில் ஏற்படும் பொழுது எந்த செயல்களையும் மிக தத்ரூபமாக செயல்பட்டு வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உயரதிகாரிகள் போன்ற உயர்ந்த துறைக்கு முன்னேறக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்ற கனவுடன் அதற்காக அனுதினமும் போராடி கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று உயர்வடையக்கூடிய யோக பலன்களும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல கந்திஷ்டி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளாலும் ஏவல், பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன்கள் ஏற்படும். எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறை, அரசு துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற நெடுநாளாக போராடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதே போல ராகுவுடன் சனி பகவான் சேரும் பொழுது சிலர் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகக்கூடிய சில கெட்ட விஷயங்களும் ஏற்படும். அதனால் போதை வஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். அதே போல் புகைப்படத்துறை, சினிமா துறை இது சம்பந்தப்பட்ட துறைகளில் கோலோச்சி நல்ல உயர்வுகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். அடுத்து உங்களது பிறப்பு கால ஜாதகத்தில் கும்பராசியில் குருவிருக்க பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 17/1 அன்று குருவுடன் சேரும் பொழுது நிச்சயம் ஒரு பொற்காலம் என்றே குறிப்பிடலாம். தொழிலுக்கு அதிபதியான சனி பகவான் பெரிய பணத்திற்கு அதிபதியான குருவுடன் சேர்க்கையில் சேரும் பொழுது பண ரீதியாக நெடுநாளாக மன உளைச்சல்களிலும் தேவையற்ற கடனாலும் சிலருக்கு நம்பி கொடுத்த பணம் ஏமாந்து மன ரீதியாக ஒருவித வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு அந்த தேவையற்ற கடன் பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக இருந்த தளர்ச்சிகள் நீங்கி உயர்வுகள் ஏற்படும். நெடுநாளாக குழந்தை பேர் இல்லாத சில கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி குரு சேர்க்கையினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய யோக பலன்களை ஏற்படுத்துவார். பொருளாதார ரீதியாக இருந்த ஸ்திரமற்ற தன்மைகள் நீங்கி ஸ்திரமான உயர்வுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் தனலாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். தானம் தர்மம் செய்வதில் அதிக ஆர்வங்களும் அதற்காக பெரும் முயற்சி எடுத்து உயர்வடையக்கூடிய யோக பலன்களும் ஏற்படும். குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்லீரல் மற்றும் கல்லீரலில் சில தொற்று சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நோய் பாதிப்பிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும். சிலர் புதிதாக தொழில் தொடங்கி அதில் நல்ல உயர்வுகளையும் மேலான வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். விளையாட்டுத் துறைகளில் தனித்துவமாக செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் மக்களுக்கு அன்றாடம் பயன்பட்டு அளிக்கக்கூடிய இனிப்பு சம்பந்தப்பட்ட கடைகள், காரம் சம்பந்தப்பட்ட கடைகள் இவற்றால் அனுகூலமும் ஆதாயமும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதலும் உத்வேகங்களும் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கை அளிக்கக்கூடியவையாக இருக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்களுக்கு கால்நடையினால் மிகுந்த லாபங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் விவசாய ரீதியாக நல்ல அனுகூலமான பலன்களும் ஏற்படும். அதனால் பொத்தாம்பதுவாக ஜென்மத்தில் சனி பகவான் வந்தால் அதிகப்படியான பாதிப்புகளையும் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துவார் என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் சந்திரன் மேல் சனி வரும்பொழுது சில தயக்கங்களும் சில தடுமாற்றங்களும் அவ்வப்போது ஏற்படலாம். ஆனால் மேற்சொன்ன கிரகங்கள் உங்களது கும்பராசியில் இருக்க பிறந்தவர்களுக்கு நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் திடீர் தனலாபங்கள் அதிகரித்து உயர்வடையக்கூடிய யோக பலன்களையும் ஏற்படுத்துவார். அதனால் கடந்த காலங்களில் விரயச்சனியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சில கும்பராசிக்காரர்களுக்கு மேற்சொன்ன கிரகங்கள் இருந்து பிறந்தவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களும் ஆதாயமும் கிட்டக்கூடிய யோக பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.